மாறி வரும் உலகில் பிளாஸ்டிக் மயமாகிவிடும் வீட்டு தாவரங்களுக்கு மத்தியில் இயற்கை எண்ணெயோடு பின்னி பிணைந்து நிற்கிறது ஒரு பசுமை சுவடு. தென்னாசியாவின் ஆச்சரியமான நாடாக இலங்கையை மாற்ற முயலும் அரசியல் தலைவர்களுக்கு எடுத்துக்காட்டாக பல வருடங்களுக்கு முன்னரே கொழும்பில் அத்திவாரம் நட்டுவிட்டார்கள் முன்னையவர்கள். கிராமத்தின் பின்னி பிணைப்போடு எழில் நிறை காற்றினை சுவாசித்து வாழ்ந்த மனித யுகம் கைத்தொழில் புரட்சியின் தாக்கத்தின் காரணமாக இயந்திர வாழ்க்கையை ஏற்றதுதான் உண்மை. ஆனாலும் இயற்கையின் சுவடுகளை விட்டு மனிதன் தூர சென்றுவிடவில்லை என்பதை கொழும்பு நகரின் பல இடங்கள் பறந்து விரிந்த மரங்களினூடாக ஞாபகப்படுத்துகிறது. வானுயர் கட்டிடங்களும் நித்தமும் இறைச்சல் போடும் வீதிகளுக்கும் நடுவே தனக்கென ஒரு இடம் பிடித்து பாதசாரிகளையும் வாகன ஓட்டுநர்களையும் மனம் குளிர வைத்து புது உற்சாகம் ஊட்டுகின்றன. பறவைகளின் கூடுகளாகவும் சாரதிகளின் வாகன நிறுத்துமிடங்களாகவும் விளங்கும் காட்சிகள் எம்மால் காண முடிகிறது. கொழும்பில் மட்டுமன்றி நாட்டின் பல இடங்களிலும் இவ்வாறான திட்டமிடல்கள் நீண்டு இயற்கையின் சித்திரத்துடன் கூடிய அபிவிருத்தி அடைந்த நாடாக இலங்கை மாற வேண்டும். இதை நாம் அடுத்த சந்ததிக்கு விட்டுச் செல்லும் பொக்கிஷமாக உருவாக்க வேண்டும்.